வெள்ளித்திரையில் வரும் திரைப்படங்களில் நடிக்கும் கதாநாயகனுக்கு எந்த அளவுக்கு படங்களில் முக்கியத்துவம் இருக்கிறதோ அதை காட்டிலும் அவர்களுக்கு எதிர்மறையான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் அந்த காலத்தில் இருந்து இன்றளவு வரை பல வில்லன் நடிகர்கள் மக்கள் மனதில் நீங்காத இடத்தையும் அவர்களை பார்த்தாலே ஒரு பய உணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் அவர்களின் நடிப்பு இருந்துள்ளது. சொல்லப் போனால் ஹீரோவுக்கு பிரபலமே இவர்களால் கிடைக்க பெறுகிறது. இந்நிலையில் தற்போது பல முன்னணி கதாநாயகர்கள் கூட வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு விருப்பப்பட்டு வருகின்றனர். இருப்பினும் இதில் ஒரு சில நடிகர்கள் ஒரு சில படங்களில் வில்லனாக நடித்து இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவர்களது மிரட்டலான நடிப்பின் மூலம் பிரபலமடைந்து விடுகின்றனர். அந்த வகையில் தமிழில் கடந்த 2013 பிரபல நடிகர் கார்த்தி நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் பையா. இந்த படத்தின் பெயரே கார்த்திக்கு அடைமொழியாகும் அளவிற்கு இந்த படம் கார்த்திக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்தது. இந்நிலையில் இந்த படத்தில் கார்த்திக்கு வில்லனாக நடித்து பிரபலமானவர் பிரபல பாலிவுட் நடிகர் மிலந்த் சோமன். இவரது நடிப்பு இந்த படத்தில் மக்கள் மத்தியில் பலத்த வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து தமிழில் பல படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இருப்பினும் இவருக்கு தமிழில் அவ்வளவாக பெரிய அளவு பட வாய்ப்புகளோ பிரபலமோ கிடைக்கவில்லை என்பதே புரியாதா புதிர். இருப்பினும் இவர் ஹிந்தியில் முன்னணி நடிகர்களில் ஒருவராவார். இப்படி இருக்கையில் மிலந்த் அவர்களுக்கு தற்போது 54 வயதை கடந்த நிலையில் 26 வயது பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார். மேலும் அவருடன் நீச்சல் குளத்தில் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை தனது இணைய பக்கத்தில் பதிவிட்டு படு வைரலாகி வருகிறார். மேலும் இவருக்கு ஏற்கனவே 2006 பிரெஞ்சு பிரபல நடிகையை திருமணம் செய்து கொண்டு சில காலம் வாழ்ந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டனர். இதைத் தொடர்ந்து பல வருடம் தனித்து வாழ்ந்த வந்த இவர் தற்போது தன்னை விட மிகவும் வயது குறைந்த பெண்ணான அங்கிதா கொன்வர் என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். மேலும் இந்நிலையில் இவர்கள் இருவரும் நீச்சல் குளத்தில் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டதோடு அவரது முன்னாள் மனைவியை வெறுப்பேத்தும் வகையில் அவரது புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.